வணக்கம் மக்களே, பிக் பாஸ் மலையாளம் லைவ் அப்டேட் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் டைமண்ட் யார்கிட்ட இருக்கு அப்படின்றத ஓப்பனாக வெளியே வந்து பிக் பாஸ் சொல்ல வச்சாரு. சாய் கிருஷ்ணா கிட்ட தான் அந்த டைமண்ட் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. சாய் கிருஷ்ணாவா அப்படின்ற மாதிரி நோராலாம் ஷாக்கிங் ரியாக்ஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் டைமண்ட் என்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், இதுக்கப்புறமும் டாஸ்க் தொடரும், நான் சொல்லும் போது அந்த டைமண்ட் யார் கையில் போதோ அவங்க கையில் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் சாய் கிருஷ்ணா அதை வச்சு ஒரு கேம் பிளே பண்ண போகிறார் அப்படின்றது தெரியும். அதை வந்து நான் கன்ஃபர்மேஷன் ரூமில் ரெண்டு வாட்டி சொல்லிட்டேன், திரும்பவும் ஒரு பிளான் பண்ண போகிறேன்ற ஒரு இன்ட்டு கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் பண்ணுங்கன்றதை சொல்லிட்டார். மேபி அவர் சீரேக்காக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குன்றது அவர் கன்ஃபர்ஸ் பண்ணது. இது பாயிண்ட் நம்பர் ஒன். ரெண்டாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கேப்டன்சி நாமினேஷன் நடந்தது. இந்த நாமினேஷனில் நமக்கு முடிவு தெரியும், பட் யார் யார் என்ன ரீசனை வச்சு நாமினேட் பண்ணாங்க அப்படின்றதையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக எனக்கு என்னென்னா, தயவு செய்து இந்த கேப்டன்சி நாமினேஷனை வந்து பிக் பாஸ் ஒரு க்ரைட்டீரியா வச்சுருங்க. பிக் பாஸ் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டாஸ்க்கை பேஸ் பண்ணியா பெஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ண சொல்லுங்கள், அந்த மாதிரி வைங்க. நல்ல குவாலிட்டி அந்த மாதிரி வச்சிங்கன்னா ஓகே. இதில் டாஸ்க்கை பேஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ண மாட்டீங்க, உங்கள் இஷ்டத்துக்கு சேவ் பண்ணணுன்றதுக்காக பண்ணுறதுலாம் ரொம்ப அநியாயம். ஒரு கேப்டன்சின்றது ஒரு பொறுப்பு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல. ஒன்று. ரெண்டாவது, கெஸ்ட்டு சொல்லிட்டு போனாங்களே, மற்றவங்களை தூக்கி நிறுத்தணும், மற்றவங்களை தூக்கி அவங்கள புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போகணுன்றது, அந்த மூவில் சரி இவங்க லோவாக இருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு கேமை விளையாட வைக்கலாம் அப்படின்ற மாதிரி முயற்சி பண்ணலாம், அது தப்பே கிடையாது. ஸோ அவங்களையும் வர வச்சு, ஸோ நம்ம கூடயும் காம்படிட்டர் வந்தால் தானே கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ற மாதிரி விளையாட தெரியாதவங்களும் விளையாட வச்சு கூப்பிட்டு போகிறது அது ஒரு விதம். ரைட், அது சூப்பரான பாயிண்ட் தான். பட் இருந்தாலும் எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது, கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாமல் யூட்டிலைஸ் பண்ணாமல் இன்னும் பல பேர் சேஃப் கேம் விளையாடுறாங்களே. ஸோ அந்த இதில் கேமே விளையாட தெரியாமல் பல பேர் இருக்கிறது தான் எனக்கு இதுவாகுதே தவிர, ஸோ இவங்க கம்ப்ளீட்டாக அந்த வீக் பிளேயரை வந்து சேவ் பண்ணிகிட்டே இருந்தால் நல்லா இருக்காது. சேவ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், டான்சர் ஜோனில் போட்டு நீங்கள் அவங்கள ஹெல்ப் பண்ணுங்கள். டான்சர் ஜோனில் இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி கம்பேக் பண்ணுங்கன்னு ஹெல்ப் பண்ண, அப்போ தான் அந்த டான்சர் ஜோனோட பயமும் தெரியும், அந்த கேமோட பயமும் வருமே தவிர, நீங்கள் சேவ் பண்ணி சேவ் பண்ணி சேவ் பண்ணி உட்காந்துக்கிட்டீங்கன்னா அவங்க கேமும் கற்றுக்க மாட்டாங்க, அவங்க மேலும் புஷ் ஆக மாட்டாங்க, நம்ம தான் சேவ் ஆகிட்டுமேன்ற மாதிரி ஒரு லத்தாஜிக் ஃபீல் வந்துடும். நம்ம சேவிங்கில் இருக்கோம் என்னப்பா அப்படின்னு. அதே டான்சரில் இருந்தால் நம்ம எதனா பண்ணணும் பண்ணணுன்ற மாதிரி, எப்படி ஸ்ரீரேகா பற்றி ஸ்ரீரேகா சரணி அப்போ நந்தனா பண்ணுறவங்களோ அந்த மாதிரி பண்ண வைங்க. டான்சரில் போட்டு போட்டு பண்ண வச்சிங்கன்னா இம்ப்ரூவ் ஆனாங்கன்னா மக்கள் ஆதரிக்க போகிறாங்க, இல்லைனா வெளியெடுக்க போகிறாங்க. இதுதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. கூட்டு போகணுன்றது நல்ல விஷயம், ஆனால் கம்ப்ளீட்டாக எல்லா வாட்டியும் சேவ் பண்ணுறதுன்றது ரொம்ப தப்பான விஷயன்றதான் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரிஷி வந்து சாய் கிருஷ்ணா தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு. சாய் கிருஷ்ணா வந்து சூப்பராக பவர் டீமில் விளையாடினாரு, டிசிஷனும் சூப்பராக இருந்தது, கேப்டன்சியில் நல்லா பண்ணுவார் அப்படின்றது சொன்னாங்க. சாய் கிருஷ்ணாவுக்கு அந்த கேப்பபிலிட்டி இருக்குது, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும், எந்த முறையில் அணுகணுன்றது கேப்பபிலிட்டி இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, சிஜோக்கு கேப்டன்சி கிடைச்சா இன்னும் ரெஸ்பான்சிபிளாக பண்ணுவார், போன வாட்டி கேப்டன்சியில் இருந்தால் போனார், ஸோ அதனால் கேப்டன்சி கொடுக்குறேன்றது ஓகே. நோரா சரண்யா வந்து கேப்டனாக இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்சிபிள் இது வரைக்கும் கிடைக்கல, கேப்டன்சி வாய்ப்பும் கிடைக்கல, எதுவுமே பண்ணல. ஸோ சரண்யாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், பவர் டீமில் நல்லா பண்ணாங்க பட் இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன்ற மாதிரி கொடுக்குறாங்க. சரி, வாய்ப்பு தானே, எல்லாரும் போன வாட்டி ஜின்டோக்கெலாம் ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கும்போது ஓகே சொன்னோம், இவங்களையும் ஓகே சொல்லணும்ல. அடுத்து ஸ்ரீரேகாவோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்ரீரேகா அப்படின்னு சொன்னாங்க, நியாயமானது இருந்தது. அடுத்து அன்சிபா வந்தாங்க, அபிஷேக் எஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, டாஸ்க் சூப்பராக பண்ணுவார் அவர் டாஸ்க்லாம், ஸோ கேப்டன்சி நல்லா பண்ணுவார். ஏண்டா ஏம்பா உங்களுக்கு ரீசனே தெரியாது அஞ்சுப்பா, இது ஒரு ரீசன் நீங்கள் வந்து சொல்கிறீங்க. என்ன பண்ணார், பவர்ட்டி கெஸ்ட்டு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்ன்றத அபிஷேக்னு சொல்லிட்டு போயிருக்காரு, அப்படியேப்பட்ட நபருக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. எப்படியே கெஸ்ட்டு வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா அபிஷேக்ன்ற அளவுக்கு இருக்கார் அவருடைய பர்ஃபார்மன்ஸு. ஒரு முடிவு எடுக்க தெரில, அபி அஞ்சுப்பா சொல்கிறதுக்கு சிங்சாங் போடுறாரே தவிர ஒரு முடிவு எடுக்க தெரில. அவரும் கேப்டன்சி நாமினேஷனாக சூப்பராக பண்ணுறீங்க மேடம், பவர் டீம்லேயே ஒன்றும் பண்ணல, பவரை யூஸ் பண்ணவும் தெரில, ஒன்றும் பண்ணல, இல்லை கேப்டன்சி வேறவா. அடுத்து இது சிஜோ, அவர் கேப்டன்சி பாதிலே விட்டு போனார், அவர் கேப்டன்சி கொடுத்தா இம்ப்ரூவ் ஆகணுன்றதுக்காக அது ஓகே. அடுத்து அபிஷேக் வந்து சாய் கிருஷ்ணா, ஸோ அவர் பவர் டீமில் நல்லா இது பண்ணார், ஸோ கேப்டன்சிலையும் வந்து அவர் பவரை சூப்பராக யூஸ் பண்ணுவார்ன்றதுக்காக ஓகே. ஸ்ரீரேகா வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஸ்ரீரேகாக்கு. அடுத்து ரேஷ்மினும் வந்து ஸ்ரீரேகாக்கு டேலண்ட்லாம் 100% இருக்கு, பட் கேப்டன்சி வந்து அவங்க கேப்டன்சி கேப்பபிலிட்டி எடுத்து அந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அந்த சுச்சுவேஷன் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்றதை நான் நோட் பண்ணோம், அதனால ஸ்ரீரேகா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரண்யாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, இதுவரையும் சரண்யா ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு கேப்டன்சி பொறுப்பெடுத்தால் அதில் பல விஷயங்கள் பேசுறது என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணுன்றது. இது கேப்டன்சின்றது வந்து ரெண்டு மூணு கத்திங்க, ஒன்று பாசிட்டிவ் அமையும் இல்லை நெகட்டிவ் அமையும், அதை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் பொறுத்து தான். ஸோ அது சேஞ்ச் ஓவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, சேஞ்ச் ஓவர் யார் பண்ணுறாங்கன்றது பார்ப்போம். அடுத்து சரண்யா, ஸ்ரீரேகாக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல, ஸோ குவாலிட்டி ஸ்ரீரேகா கேப்டன்சியாக இருந்தால் என்ன குவாலிட்டிலாம் கொடுப்பாங்கன்றது பார்க்கணும். அடுத்து நந்தனா,
நந்தனாவும் கேப்டன்சியா பார்க்கணும், அவளும் இம்ப்ரூவ் ஆயிட்டு வரா அப்படின்றது. ஸோ இந்த நந்தனா பேர்லாம் வர்றது வந்து எல்லாம் பிளான் பண்ணது தான். இது ஆக்சுவலாக வந்து ஒரு பிளான் பண்ணது தான். இந்த இது எல்லாமே சாய் கிருஷ்ணா, சிஜோ, இந்த மூணு பேர் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க. இவங்களை காப்பாற்றணுன்றதுக்காக பல பிளானிங் நடந்தது. அது மாற்றிருக்கிறதே இல்லை, பிளானிங் பேஸ் பண்ணி பல பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. சில பேர் ஒரிஜினலாகவே அவங்க பண்ண பர்ஃபார்மென்ஸ் வாய்ப்பு கிடைக்கலன்றது சில பேர், ஆனால் முக்காவாசி பேர் பிளான் படி தான் போட்டிருக்காங்க. அடுத்து சாய் கிருஷ்ணா வந்து சொல்கிறாரு, நந்தனா வந்து டனல் டீம் கேப்டனாக இருந்து சூப்பராக பண்ணாங்க, பட் நந்தனா வந்து சில விஷயங்களை வந்து கட் பண்ணணும், சில விஷயங்களை ஆட் பண்ணும், ஒரு சில இடங்களில் வந்து இதை தவிர்க்கணும், ஒரு சில இடத்துல எப்படி பேசணும், என்ன மாதிரி அணுகணுன்றது கேப்டன்சின்ற பொறுப்பு கிடச்சா நல்லா மோல்டு ஆவாங்க, அதனால் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்து சரண்யா வந்து பவர் ரூம்லேயே தனியாக இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் இதெல்லாம் இருக்குது, ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி சரண்யா கிட்ட பார்க்குறேன். ஸோ சரண்யாவோட லீடர்ஷிப் குவாலிட்டியை நாங்களும் பார்க்க காத்திருக்கோம், வரட்டும். அடுத்து அப்சரா வந்து ஸ்ரீரேகா பர்ஃபார்மென்ஸு டெடிக்கேஷனு. அடுத்து சரண்யா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வராங்க, அந்த விதத்தில் அந்த இன்க்ரீஸு கேப்டன்சிலையும் பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்து நந்தனா, சாய் கிருஷ்ணா பவர் டீமில் அவர் பண்ண விஷயங்கள் எனக்கு பிடிச்சிருந்தது, கேப்டனாக இருந்தால் அவருடைய ரீசன்ஸும் செம்மையாக இருக்கும். சரண்யா பேசுகிறத நிறைய பேசுகிறாங்க, அதே மாதிரி ஒருத்தர் இது சொன்னால் அவங்களோட இண்டிவிஜுவல் ஒப்பீனியன் யார் எதிர்த்தாலும் தனியாக இண்டிவிஜுவலாக நின்று சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி கேப்டன்சிலையும் தனித்துவமாக நின்று பயங்கரமாக பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்குன்ற மாதிரி நந்தனா. ஜின்டோ, ஸ்ரீரேகா வந்து பவர்ஃபுல்லாக திரும்ப வரணும், ஸ்ரீரேகானா ஒரு பவர்ஃபுல் இம்பாக்டாக காட்டணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சரண்யாவும் நல்லா பவரை யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அந்த பவரை வந்து கேப்டன்சி பவர்லையும் நாங்கள் பார்க்கணும் அப்படின்றது தான். சீத்து, ஸ்ரீரேகாவோட பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவல், அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்கல, இதே பர்ஃபார்மன்ஸை கேப்டன்சிலையும் எதிர்பார்க்கணும் அப்படின்ற கேட்டகரியிலே சரண்யாவுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருக்குது, இண்டிவிஜுவலாக கேப்டன் பண்ணுவாங்க, இண்டிவிஜுவல் கேப்டன்சியில் தான் இண்டிவிஜுவலாக பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது என்ன தான் குரூப் கேமாக இருந்தாலும் கேப்டன்சியில் வந்தால் இண்டிவிஜுவலாக தனித்துவமாக தெரியலாம், அந்த தனித்துவமான வாய்ப்பு வந்து சரண்யா கொடுக்கட்டும். அடுத்து அர்ஜுன், ஸ்ரீரேகா ஸோ வீக்காக இருந்தாங்கன்னு நான் நினச்சேன், இப்போ வர வர அவங்க வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக ஆகிட்டு இருக்காங்க, டாஸ்க்லாம் பயங்கரமாக பண்ணுறாங்க, அந்த பொட்டென்ஷியல் ப்ரூவ் பண்ணுவாங்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்குன்றதுக்காக ஸ்ரீரேகா. நந்தனாவை பொறுத்தவரையும் இண்டிவிஜுவல் வாய்ப்பு கிடச்சா யூஸ் பண்ணுறாங்க நிறைய இடத்துல, ஸோ அந்த யூஸ் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்றதுக்காக நந்தனா. ஜாஸ்மின், நந்தனா வந்து நான் இனிஷியலாக மெச்சூரிட்டி இல்லை, சும்மா சண்டை போடுறா இதெல்லாம் பண்ணுறான்னு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், பட் இப்போ வாய்ஸ் அவுட் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் தைரியம் கிடச்சிருக்கு, நந்தனா பேசினா கொஞ்சம் சரியாக இருக்கும்னு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எல்லா இடமும் தப்பு கிடையாது, தப்பாக பண்ணுறாங்க, பட் ஒரு சில இடத்துல வந்து அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல நியாயம் இருக்குன்ற ஒரு ஃபீலிங் எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நந்தனா. ஸ்ரீரேகா சேதி வந்து வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா இப்போ டவுன் ஆகிட்டே போயிருந்தாலுமே அவங்க பொட்டென்ஷியல் இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்கிற கேண்டிடேட் அவங்க ஸ்ட்ராங்காக மேலே வரணுன்றதுக்காக ஸ்ரீரேகா. சிஜோ, நந்தனா வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் பண்ணி பேசிகிட்டே இருந்தாங்க, ஒருத்தரை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணே இருந்தாங்க, அன்வான்டாக ப்ராப்ளத்தெல்லாம் போய் இன்வால்வ் பண்ணியிருந்தாலுமே நந்தனாவோட கிராஃப் வந்து இப்படி இப்படி இன்க்ரீஸில் தான் போகுது, இதை டிக்ரீஸ் ஆகல, கொஞ்சம் போய் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பட் நந்தனாவோட ஆட்டிடியூடும் அவங்க பேசுகிற ஸ்லோனில் அவங்க ஒரு பாடி லாங்குவேஜ் பண்ணுறது பல பேரை வந்து இம்ப்ரெஸ் பண்ணல, அவங்க பார்த்தோன்னே அருவ இருக்கிறது தான் தோணுது, அதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் நந்தனுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அடுத்து சரண்யா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிளெயின் மாதிரி போயிட்டே இருக்காங்க, குறிப்பாக டிசிஷன் எடுத்தால் வந்து சூப்பராக எடுக்கிறாங்க, நான் அந்த டிசிஷனில் நிற்கிறாங்க, குறிப்பாக தப்போ சரியோ ஒரு டிசிஷன் தப்போ சரியாக எடுத்துகிட்டு அதை தைரியமாக பேசுறதுக்குன்ற ஒரு கட்சு வேணும், அந்த கட்சு சரண்யா கிட்டே இருக்குது, தப்பாக இருந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிற தைரியமாக அவங்ககிட்ட இருக்குது, ஸோ கண்டிப்பாக லீடர்ஷிப்பில் பயங்கரம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சரண்யா கொடுத்துருந்தார். ஃபைனலாக ஸ்ரீரேகா வந்து நந்தனா, விசிபிள் சேஞ்சஸ் தெரியுது, நந்தனா கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்குது, இம்ப்ரூவ்மெண்ட்லாம் இருக்குது, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்லாம் கேப்டன்சிலையும் இம்ப்ரூவ்மெண்ட் காட்டி அதை சூப்பராக எடுத்துகிட்டு போவாங்கன்றதுக்காக நந்தனா. சரண்யா பொறுத்தவரையும் ஓன் வாய் அவங்க ஒரு விஷயத்துக்கு ஓனாக வாய்ஸ் அவுட் பண்ணுறாங்க, பல விஷயங்கள் ஓப்பனாக பேசுகிறாங்க, அதனால் சரண்யா. கிட்டத்தட்ட இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நந்தனாக்கு ஒரு இது சரண்யாவுக்கு 9 ஓட்டு, ஸ்ரீரேகாவுக்கு 9 ஓட்டு, நந்தனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஓட்டுங்க. இந்த மூணு பேர் தான் கேப்டன்சியில் நாமினேட் ஆகியிருக்காங்க. பட் இதில் எனக்கு வருத்தம் என்னென்னா சில பேர் இதை பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, ஸோ பிக் பாஸ் இதை மாற்றணும், கேப்டன்சினா பெஸ்ட் பர்ஃபார்மர் யார் டாஸ்க்கை பேஸ் பண்ணி கொடுக்கணுமா இல்லை இதில் பண்ணால், சில பேர் வாய்ப்பு கிடைக்கணுன்றதுக்காக கொடுக்குறாங்க, அக்செப்ட் பண்ணிக்கலாம் வாய்ப்பு, சில பேர் நானும் கிடைச்சிருந்தா நல்லா பண்ணிப்பேன்னு ஃபீல் பண்ணுவாங்க, அதை யூட்டிலைஸ் பண்ணுறது ஒரு பக்கம், பட் இத்தனை நாள் ட்ராவல் பண்ணி எந்த ஒரு இன்வால்மெண்ட்டு கேமில் ஒரு இம்பாக்டே க்ரியேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது, நிறைய பேர் அப்படியே சேஃபாக போயிட்டு இருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் மாற்றங்கள் எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஸோ எது எப்படியாக இருந்தாலும் இதில் ஒருத்தர் கேப்டன் ஆக போகிறாங்க, ஐ திங்க் ஸோ நந்தனா தான் கேப்டன் ஆக போகிறாங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணிடுங்க, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி